அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தமிழகத்தில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் அரசு அவ்வப்போது வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் தனியார் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவின் முன்னணி நிறுவனமான டாடா எலக்ட்ரானிக்ஸ் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முன்வந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பு தேடும் பெண்களுக்கு ஒசூரில் செயல்பட்டு வரும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்களை தேர்வு செய்ய சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையத்தில் இந்த மாதம் 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் விண்ணப்பதாரர் 2021-2022 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் 18 முதல் 20 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 12 நாள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு பின் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர சம்பளமாக ரூபாய் 16,557 மற்றும் போனஸ் வழங்கப்படும். மேலும் PF, கிராஜுவேட்டி, ESI போன்ற வசதிகளும் ஒரு வருட அனுபவத்திற்கு பிறகு உயர்கல்வி பயில வாய்ப்பும் செய்து கொடுக்கப்படும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க விருப்பமுள்ள பெண்கள் தங்களின் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கல்விச் சான்றிதழ்கள், மாற்றுச் சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் சுய விவரக்குறிப்பு, அசல் மற்றும் நகல் சான்றுடன் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம் மூலம் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெறுவதால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எந்த காரணம் கொண்டும் ரத்து செய்யப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேலை நாடும் இளைஞர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையம் www.tnprivatejobs.tn.gov.in இந்த இணையதளம் வாயிலாக பதிவு செய்து பயன்பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.